கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம ஐசாயா சாப்டர் ஃபைவ்ல பார்த்து கொண்டு வந்திருக்கிற அந்த ஐயோ என்ற சத்தம் நம்பர் ஃபோர் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐசாயா சாப்டர் ஃபைவ் வர்சஸ் 20 வாசிக்கிறேன் நான். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தீமையை நன்மைன்னு சொல்கிறாங்க, இருளை வெளிச்சம்னு சொல்லி அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்புன்னு சாதிக்கிறாங்க என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த ஐசாயா சாப்டரில் அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இப்படி சாதித்து கொண்டு, இப்படி பேசிக்கொண்டு, இப்படி அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நான் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், லைஸ் ஆர் லவுட் அண்ட் ட்ரூத்ஸ் ஆர் குவயட் பிகாஸ் எனிமி அட்டாக்ஸ் த ட்ரூத். ஏன்னு கேட்டால், பொய் வந்து ரொம்ப சத்தமாக பேசும், உண்மையுள்ளவர்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பொய் பேசுகிறவங்க அவ்வளோ சத்தமாக பேசுவாங்க, உண்மையாக இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, உண்மையை சொல்கிறக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால், அந்த எனிமி அந்த சாத்தான் வந்து அந்த உண்மையை எதிர்ப்பான், சத்தியத்தை எதிர்ப்பான், ட்ரூத்தை எதிர்ப்பான், வேத வசனங்களை எதிர்ப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இதில் நான் படித்தேன். நான் இதில் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கன்சைன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங், அந்த மனசாட்சியை வந்து குருடாக்கி ஒரு நல்லது கெட்டது கெட்டது நல்லதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய ஜனங்கள் அந்த ஐசாயா வாழ்ந்த அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல், இருளை வந்து வெளிச்சம்னு நம்பி வாழ்ந்தவங்க, வெளிச்சத்தை வந்து வெளிச்சமாக புரிஞ்சு கொள்ள முடியாதபடி அவங்களுடைய பிளைண்டு அந்த மைண்டு வந்து பிளைண்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். அதாவது, ஒழுக்கக்கேடான காரியங்கள் கூட ஒழுக்கமான காரியங்களாக அவங்க சொல்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஜெனரேஷன்லாம் நமக்கு நிறையா வந்து டீச் பண்ணி நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஒவ்வொரு தேசத்துலேயும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு கல்ச்சர்லேயும், ஒவ்வொரு எந்தெந்த இன மக்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நிறைய நல்ல காரியங்கள் பரம்பரையாக டீச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷனுக்கு, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, தவறாக தெரியும். ஒழுக்கமான காரியங்கள் ஒழுக்கக்கேடாக தெரியும், நல்ல காரியங்கள் கெட்டதாக தெரியும், இருளாக இருக்கிற காரியங்கள் வந்து அவங்களுக்கு வெளிச்சமாய் தெரியும் என்று அந்த காலத்தில் வாழ்ந்தது போல இந்த நாளிலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த ஐசாயா சாப்டர் 5ல சொல்லப்பட்ட அந்த வேர்ப் நம்பர் 4, அந்த எச்சரிப்பின் சத்தம், அந்த ஐயோ என்ற சத்தம் நம்பர் 4க்கு நம்ம இந்த நாளில் நம்ம அர்ப்பணிக்கணும். அதில் வந்து நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ட்ரிங்கிங் ஆல்கஹால் பிகம்ஸ் மாடர்ன் அண்ட் காலிங் எஸ் அ சோசியல் ட்ரிங்கிங். அதாவது வந்து ஒரு காலத்தில் குடிக்கிற ஜனங்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துல நல்ல மேல்மையான இடத்துல இருக்கிறவங்க, ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி குடியில் களி ஆட்டத்தில் வெறியாட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல், லேடிஸ் வந்து குடிக்கிறத ஸ்மோக் பண்ணுறத இந்த நாளில் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடங்களிலும். அதே மாதிரி நம்ம வந்து காட்ஸ் வேர்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய மேரேஜஸ், அதாவது ஒரு வந்து ஆண் ஆணோடு திருமணம் செய்து கொள்வது, பெண் பெண்ணோடு திருமணம் செய்வது, ஒழுக்கக்கேடுவான காரியங்கள் இது, ஒழுக்கக்கேடான காரியங்கள் இது, ஒரு அருவறுப்பு தேவனுக்கு. ஆனால் அப்பேற்பட்ட காரியங்களை நிறைய அரசாங்கம் வந்து அக்செப்ட் பண்ணி வைத்திருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி திருமணம் செய்து கொண்டு வாழ்கிற மக்கள் இந்த நாளில் உலகத்தில் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து கர்த்தருடைய வேத வசனத்துக்கு எதிரான காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, தீமையை நன்மை என்று சொல்லி இந்த நாளில் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து அதே மாதிரி எனிமே வந்து இன்னொரு என்ன பண்ணுறா அப்படின்னா, எஸ்பெஷலி யூத் மத்தியில், மற்றவங்க மத்தியில், ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் வரும்போது அவங்ககிட்டலாம் என்ன சொல்கிறான்னா, அந்த எனிமே வந்து அவங்களோட மைண்டை வந்து பிளைண்ட் பண்ணுறான். அந்த வேர்டு வந்து ஜெனரேஷனல் கேப்புன்னு சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷனல் கேப்புங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆப்ரஹாமி தேவன் நம் தேவன் என்றால், நம்ம அந்த காலத்தில் ஆப்ரஹாம் வேணால் ஒரு சாப்பிட்ட காரியங்களில் வித்தியாசமாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸில் வித்தியாசமாக இருக்கலாம், மற்றபடி அவரை பார்த்தான்னா அவரும் மனிதன், நாமரும் மனிதர்கள், நாமளும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், இப்படி பெரியோர்கள் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் தெய்வமாகத்தான் இருக்கிறார். இதில் வந்து எந்த ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்லி யூத்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பிரிக்கிறது, மற்றவங்க கிட்டேருந்து பிரிக்கிறது, சத்தியத்திலிருந்து பிரிக்கிறது, அது அந்த காலத்துக்குரியது, இது இந்த காலத்துக்கு கிடையாது என்று சொல்லி வேத வசனங்களுக்கு விரோதமாக அவர்களை பிரித்து எடுப்பது இந்த சத்ருவோட இந்த பிசாசனுடைய தந்திரம் என்பதை இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இதுக்கு நீங்கள் வந்து அலோ பண்ணாதீங்க. நம்ம வந்து
குழந்தைகளை வந்து கரெக்டான பாதையில் நம்ம நடத்தணும், சத்தியத்தில் நடத்தணும். எந்த காலத்திலும் சத்தியம் சத்தியம் தான், வேதம் வேதம் தான், இதை மாற்றவே முடியாது. தெய்வம் தெய்வம் தான், இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலம் தான் ரட்சிப்பு, அவர் மூலம் தான் நம்மளுடைய நிலைமை, நம்ம வாழ்க்கை எல்லாம் மாறும் என்று சத்தியம். இதை வந்து என்ன சொல்லி, பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம், தப்பாலாம் இருக்கலாம் என்று சொல்லி ஜனங்களை வந்து அவர் திசை திருப்பி எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ பேர் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறத இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வேர்டு வந்துச்சு, இதை நான் எழுதினேன். அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க உலகம் வந்து ஒரு நல்ல உலகமாக இருந்தபோது எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒருத்தங்க தான் ஏதோ தப்பு பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடத்துல, அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நல்ல உலகத்தில் இப்படி நான் கெட்ட மனுஷனாக ஒரு மனுஷியாக நான் வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படிங்கிற சத்தத்தை விட, இந்த நாட்களில் இந்த கெட்டுப்போன உலகத்தில் என்னால் நல்லவனாக வாழ முடியலே, நல்லவளாக வாழ முடியலே என்று கூப்பிடுகிற சத்தங்கள் அதிகம் என்று என்னால் நான் உணர்த்தப்பட்ட நான். அது என் மனதுக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொண்டு வந்தது. இந்த நாளில் நீங்கள் பாருங்கள், பாவம் பெருகி இருக்கு. ஐ மீன் சின் இன்க்ரீசஸ் அண்ட் குட் திங்ஸ் ஆர் டிக்ரீஸ்டு, எல்லாமே குறைஞ்சி போச்சு. நான் தீமை பெருகி நன்மை குறைந்திருக்கிறதுனால பார்க்குற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, தீமையான காரியங்கள் தங்களை சுற்றி இருக்கிறனால இதுதான் உலகம், இதுதான் நார்மல், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த தீமையை நன்மையாக வந்து சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னு கேட்டால் அவங்கள சுற்றி எல்லாமே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இருளை வெளிச்சம், வெளிச்ச இருள்னு, இது வந்து இருளை நீ இருக்கிற இப்படியெல்லாம் பண்ணுறது இது உனக்கு இருள், நீ வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க நினைக்கிறாங்க, இல்லை எல்லாரும் இப்படி தானே இருக்காங்க, இந்த உலகம் இப்படி தானே இருக்குது அப்படிங்கும்போது, நான் இப்போ நாம் எப்படி இருப்பில், நான் மட்டும் எப்படி இருளில் இருப்பேன், இருட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஜனங்கள். அது மாத்திரம் இல்லாமல் கசப்பு தித்திப்ப கசப்புன்னு சொல்கிற ஜனங்கள், இது வந்து இது செய்யாத, உன்னுடைய ஆத்மாவை அழிச்சிரு, உன்னுடைய ஆவியை அழிச்சிரு, உன்னுடைய சரீரத்தை அழிச்சிரு, இது கசப்பானது, இதை வந்து நீ தொடராத, இது கசப்பிலிருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யார் சொன்னாங்க, இதில் தான் வந்து இன்பம் இருக்குது, இதில் தான் சுகம் இருக்குது, இந்த வாழ்க்கையில் தான் ஒரு ஒரு எல்லாரும் உலகம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகக்கூடிய ஜனங்கள், அப்படி இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த நாட்களில் இருக்கிறாங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், மல்கியா 2:17 கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும், நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இதில் வந்து சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்து, நம்ம இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் வருத்தப்படுகிறார். அதே மாதிரி நியாயந்திருக்கிற தேவன் எங்கே, இந்த காலத்தில் பாருங்கள் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவங்க நிறையா பெருகி இருக்கிறாங்க. அது ஒரு மாடனாக மாறிட்டு வருது. தெய்வம் இல்லை, நம்ம உண்டாக்கின தெய்வம் இல்லை அப்படின்னு தெய்வம் ஒன்று உலகத்திலேயே இல்லை. ஏன்னா என்னோடய பிலீஃபில் அந்த மாதிரி நான் பிலீஃப் பண்ணுறதில்ல. இதெல்லாம் சத்துரு குருடாக்கப்பட்டு இப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கள் எங்கே என்று சொல்லுகிற ஜனங்கள், இப்பொல்லாப்பு செய்கிறவனை நல்லவன் சொல்கிறது, தீமை செய்கிறவன் வந்து நல்லவன் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாட் வி கேன் டூ ஃபார் திஸ் சொல்யூஷன், நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேத்யூ சாப்டர் 6 verses ஃப்ரம் 22 to 24 நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண் கரெக்டாக பார்க்கணும். சத்தியத்தில் இருந்தால் சத்தியம் சத்தியமாக தெரியணும். வேத வசனங்களை வாசித்து இதுதான் சத்தியம் என்று புரிந்து கொண்டு இப்படி போய் சாதிக்கிற ஜனங்கள் மத்தியில் இருள வெளிச்சம், வெளிச்சத்தை இருள், அதே மாதிரி நன்மையை தீமை, தீமையை நன்மைன்னு சொல்லி இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க அவங்க மத்தியில் போய் இது வந்து கசப்பு இல்லை, இது தித்திப்பு, இது தித்திப்பு இல்லை, இது கசப்பு என்று சொல்லி ஒழுக்க கேடான காரியங்களுக்கு இந்த வித்தியாசங்களை நம்ம தான் வந்து சொல்லணும். எப்படி சொல்ல முடியும், கண் நம்மளுடைய கண் தெளிவாக இருக்கணும், சத்தியத்தில் நடக்கணும். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பிரியமான தேவ ஜனமே, உலகத்தின் வழியில் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்கள் இப்பேற்பட்ட காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் போய் நம்ம கண் திறக்கப்பட்டவர்களாய், கண்ணில் வெளிச்சம் உள்ள
பெரியவர்களாய் போய் அவங்க இடத்துல சொல்லணும், இது வந்து தவறு, இது இருள், இதுலேருந்து வெளியில் வா, இது கசப்பு தித்திப்பை நோக்கி வா, இது உனக்கு ஆகாது, இது நல்ல காரியத்தை நோக்கி வா என்று சொல்லி நம்ம தான் கூப்பிடணும். இது தீமை, இது நன்மை இல்லை, நீ புரிந்துகொள் என்று சொல்லி நம்ம வந்து தேவனை அறிந்த பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் அவங்க மத்தியில் போய் நம்ம அதை சொல்லும்போது அவர்கள் வந்து கர்த்தரை தெரிந்து கொள்ளவும் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த பிளைண்ட் மைண்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய நன்மை தீமையை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் மூலம் செய்வார், என் மூலம் செய்வார். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? அவருடைய கர்த்தரை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு வேண்டாம், நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். இசப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. அப்பா, இது நாள் வரைக்கும் இப்படி நாங்கள் வாழ்ந்திருந்தா எங்களை மன்னிங்க, உங்களை வருத்தப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிங்க, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, நாங்கள் அப்பா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாதபடி, தீமையை நன்மையாய் சொல்லக்கூடியவங்களா இல்லாதபடி, நன்மையை தீமையாய் சொல்லக்கூடியவங்களா இல்லாதபடி, இருளை வெளிச்சமாய் வெளிச்சத்தை இருளமாய் பாவிக்கிற ஜனங்களா இல்லாதபடி தகப்பனே எங்களை காத்துக்கொள்ளும். கசப்பை தித்திப்பாய், தித்திப்பை கசப்பாய் நினைக்கிற சாதிக்கக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு ஐயோ சொல்லுங்க, சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, எங்களுக்கு ஐயோன்ற நிலைமை வேண்டாம் அப்பா. ஒவ்வொருவரையும் சந்தி, ஒவ்வொருவரையும் சந்தி, இப்பேற்பட்ட ஜனங்களை சந்திக்க கிருபை கொடுங்க ராஜா. அவங்களுக்கு நல்ல கண் திறக்கப்பட்டவர்களாய் ராஜா, உண்மை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க ராஜா. அன்றுவரை உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, சத்தியத்தில் நடக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ராஜா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது போல ராஜா இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இதன்படி நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. பார்க்கிற பிள்ளைகளுக்குள் நல்ல விடுதலை வரட்டும், இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்து அவங்க விடுதலை ஆகி வெளியே வரட்டும் ராஜா. அப்பா யாருமே தகப்பனை கெட்டு போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, நம்ம கேட்ட இந்த சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும், ஆமேன்.